அவ்வையார் என்ற பெயரில் தமிழகத்துல ஒரு பெண்பால் புலவர் இருந்துள்ளார் என்பது வெளிப்படையான உண்மை நமக்கு தெரிந்த அவ்வையார் அவ்வை பாட்டிதான ஆனா அவ்வை என்ற பெயர்ல நான்கு புலவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க முதலாவதாக வாழ்ந்தவர் சங்ககாலத்து ஔவையார் இவர் தொண்டு நாட்டு மன்னர் அத்தியமானுக்கு நல்ல நண்பர் நீண்ட நாள் வாழ்வை தரும் நெல்லிக்கனியை மன்னர் அத்தியமான் தான் உண்ணாது அவ்வை நீண்ட நாள் வாழ வேண்டும் என கருதி கொடுத்தார் என்பது வரலாற்று கதை இந்த ஔவையார் ஒன்பது பாடல்களை பாடியிருக்காங்க விநாயகர் அகவலை பாடியவர் இரண்டாவது ஔவையார் இவங்க பாடிய விநாயகர் அகவலை தான் விநாயகரை வழிபடுறவங்க முதல் நூலாக கருதி கொள்வாங்க இந்த விநாயகர் அகவல் மிகுந்த பக்தி சுவையையும் உடைய நூல் அது மட்டும் இல்லாம ஆழ்ந்த பொருளையும் கொண்டதான் அதற்கு பலரும் பல விளக்கத்தையும் எழுதியிருக்காங்க மூன்றாவதா கருதப்படுற அவ்வையார் ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி போன்ற நீதி நூல்களை பாடியவங்க சங்க காலத்து அவ்வையார் அரசர்களோட பழகி வாழ்ந்தவங்க இரண்டாம் ஔவையார் பக்தர்களோட வாழ்ந்தவங்க மூன்றாவது ஔவையார் குழந்தைகளோட வாழ்ந்தவங்க குழந்தைகளுக்காக பல நீதி நூல்களையும் எழுதியவங்க சிறு வயதுல நம்ம மனப்பாடம் செய்து கொண்டு வயதான பின்பு பொருளை தெளிவாக உணரும் நிலையில அமைந்தவை ஔவையாரோட பாடல்கள் நான்காவதா கருதப்படுற அவ்வையார் யார் தெரியுமா இவங்க தனி பாடல்களை மிகுதியா பாடியவங்க அதான் நம்ம முருகன் குழந்தை நிலையில சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு அவ்வை பாட்டியிடம் கேட்க அவன் மரத்தை ஒழுக்க பழங்கள் மண்ணில் பழத்தில் உள்ள மண்ணை நீக்கி ஊத பழம் சுடுகிறதா பாட்டி அப்படின்னு முருகனே பார்த்து கேட்ட தான் நான்காவது அவ்வையார் இவங்க பல தனி பாடல்களும் முக்கியமாக முருகனை பற்றி பல பாடல்களை பாடியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு அவ்வையார் என்ற பேர்ல நான்கு புலவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற தமிழ் பாரம்பரிய செய்திகளையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க